ஈரம் அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறை வழிபாட்டில் சங்குக்கும் பெரும் பங்கு உண்டு அப்படின்றது நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. பொதுவாகவே வந்து நிறைய வீடுகளில் வலம்புரி சங்கு வீட்டில் வச்சு வழிபாடுகள் பண்ணுவாங்க. அது வந்து அந்த வச்சு வழிபடுற வீடுகளில் உள்ளவங்களுக்கு அது ஏன் வச்சு வழிபடுறாங்க அப்படின்றதுக்கு நம்மளுக்கு வந்து அர்த்தங்கள் புரியும். தெரியாதவங்க சிலர் இருப்பீங்க. அதை வந்து தெரியாதவங்க, இறை வழிபாட்டிற்கும் சங்குக்கும் என்ன வந்து தொடர்பு உண்டு, இதை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணால் என்ன வந்து நம்மளுக்கு நல்லது அப்படின்றத பற்றி இந்த பதிவு ஃபுல்லாக பார்க்கலாம். பொதுவாகவே வந்து இந்த வலம்புரி சங்கு இருக்கிற இடத்துல வந்து செல்வம் வந்து கொளிக்கும் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்தது, இன்னமும் இருந்து வந்துட்டுருக்குது. இந்த வரிசையில் வந்து தேவர்கள், அசுரர்கள் இவங்கள்லாம் வழிபட்ட இந்த சங்கு வடிவிலான சிவாலயங்கள் குறித்த வந்து தகவல்கள் வந்து நிறைய வந்து இருக்குது. இந்த ஆலயங்கள்லாம் வந்து சங்கீஸ்வரங்கள் அப்படின்ற ஒரு பெயரால் வந்து குறிப்பிடுவாங்க. இந்த ஆலயம் வந்து முக்கியமாக எந்த இடத்துல அமைய பெற்றிருக்கும் அப்படின்னா, கும்பகோணத்தை அடுத்த பழையாறை சங்கீரம் அப்படின்ற இடத்துல தான் இந்த ஆலயம் இருந்ததை வந்து ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டுக்கள் வந்து கூறியிருக்கு. கோயம்புத்தூரில் வந்து கோட்டை சங்கமேஸ்வரர் ஆலயம் கல்வெட்டுகள்லேயும் வந்து இந்த சங்கீஸ்வரம் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கும். அதே போல் வந்து குற்றாலத்தில் உள்ள குற்றாலநாதர் ஆலயத்திலையும் வந்து இந்த சங்கு கோயில் வந்து இருக்குது. அதே போன்று வந்து துதிக்கையில் வந்து சங்கு ஏந்திய விநாயகரையும் வந்து சங்குபாணி விநாயகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் வந்து இந்த சங்குக்கும் இறை வழிபாட்டிற்கும் என்ன வந்து தொடர்புகள் உண்டு, இந்த சங்கு சக்கரம் வந்து பார்த்தா வந்து நமக்கு வந்து என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, சிவபெருமானுடைய ஞாபகம் தான் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து வந்து வரும். அது எப்படி வந்து சங்கு சக்கரத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து சிவபெருமானுடைய ஞாபகம் வருதோ, அதே போல் திருமால் ஞாபகமும் கூடவே சேர்ந்து நம்மளுக்கு வரும். இந்த சங்கு சக்கரம் ரெண்டும் வந்து திருமாலோட கருவிகள் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும், அதுதான் உண்மையும் கூட. இந்த சங்கு சக்கரம் வந்து இரண்டும் வந்து திருமாலோட கருவிகள் தான். அதை யார் வந்து அவருக்கு கொடுத்தது, எப்படி வந்து திருமால் வந்து அதை பெற்றுக்கொண்டாரு அப்படின்றத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து பரம்பொருள்களில் வந்து ஐந்து தொழில்களில் ஒன்று தான் வந்து இந்த காக்கும் தொழிலையும், இந்த தொழிற்கடவுளான திருமால் சங்கு சக்கரம் ரெண்டையும் வந்து சிவபூஜையை வந்து முறையாக செஞ்சு அதோட பயனை வந்து பரம்பொருள் சிவபெருமானிடமிருந்து வந்து பெற்றிருக்கார். இந்த சங்கு பெற்றதற்கான கதை என்ன அப்படின்னா, சகோதரர்களாக இருந்த அசுரர்களும் தேவர்களும் வந்து பார்க்கடலை கடைஞ்ச போது வெளிப்பட பல பல தெய்வீக அற்புத பொருள்களில் வந்து இந்த சங்கு ஒன்றா வந்து வெளியே வந்திருக்கு. அதாவது வந்து இந்த பார்க்கடலை தோன்றி இந்த சங்கு வந்து நமசிவாய அப்படின்ற பஞ்சவன ஐந்தெழுத்தான பரம்பொருளை வந்து அடைஞ்சதுனால தான் பாஞ்சனம் வந்து பெயர் பெற்றது. அதே போல் வந்து காப்போனை வந்து காக்கும் கடவுளான சிவபெருமான் வந்து திருநகரத்தில் இருந்து இந்த சங்கை பெறுவதற்காக வந்து காக்கும் தொழிலை செய்யணும் அப்படின்னு சொல்லி திருமால் கிட்ட விரும்பியிருக்காரு. இந்த சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை செஞ்சு நியாயம் தவறாமல் வந்து சிவபூஜை வந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு இந்த திருமால். திருமால் ஆசைப்பட்டபடியே அதாவது வந்து மங்கள பொருளை வந்து சங்கோட சிவபெருமான் வந்து திருமானுக்கு அருளை செஞ்சிருக்காரு. அதே போல் வந்து திருமால் வந்து சிவபூஜை செஞ்சு தெய்வீக சங்கை கொண்டு திருத்தல, திருசங்கு, மங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து பெயர் போனது. அதே போல் வந்து திருமால் வந்து சங்க வந்து அதாவது வந்து அருளி திருச்சங்க மங்கையில் வந்து எழுந்தருளி சிவனுக்கு வந்து சங்கராச்சாரர் அப்படின்ற திருநாமமும் வந்து இன்னொரு ஒரு பெயர் உண்டு. இந்த சக்கரம் வந்து பெற்ற கதை என்ன அப்படின்னா, வந்து சலந்தன் அப்படின்ற அசுரன் வந்து தன் தவ வழியால் தேவர்களை வந்து துன்புறுத்தி வந்துட்டுருக்கான். அவனோட தந்தை வந்து சமுத்திரராஜன் வந்து தாய் கங்கா தேவி, இதனால் வந்து அவனது ஆணவத்திற்கு எல்லையே இல்லாமல் இருந்திருக்கு. இந்த இந்திரனை வந்து ஓட ஓட விரட்டி அவனோட விதியை வந்து நிர்ணயிக்க நான் வந்து நான்முகன் விதியோட கூடிய சிறிய நேரமாக வந்து நான் மாற்றிட்டேன். அவனை வந்து நான் ஒரு முறையாச்சும் பிடிச்சி அவனோட கழுத்தை நெரிச்சு ஆரம்பிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நான்முகன் வந்து அவருடைய தப்பு அப்பர்கள் வந்து அவர் செஞ்ச தப்பை வந்து
ஒத்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திருமாலை வந்து குறி வச்சிருக்காரு. திருமால் வந்து அவனை வெல்ல முடியவே இல்லை, அதே நேரம் அவனையும் வந்து கொல்ல திருமாலால் முடியவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து அவனது தவ பலம் வந்து இருந்திருக்கு. அதனால தான் வந்து அவனுக்கு வரமொருளிய பரம்பொருள் வந்து சிவனால் வந்து தன்னை வந்து அவனால் கொல்ல முடியும் அப்படின்ற நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால தான் வந்து அவனும் வந்து ஒரு கையெல்லாம் வந்து சென்றிருக்கான். அப்போ வந்து சிவபெருமான் வந்து ஒரு முதியவரோட வேடத்தில் வந்து இருந்திருக்காரு. அவன் வந்து சலந்தரன் சிவன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கான். அந்த யுத்தம் செஞ்ச கைலாயத்தை வந்து கைப்பற்ற வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். சிவன் வந்து அவன்கிட்ட போய், நல்ல மகன், நல்லது மகனே, சிவனை வெல்ல வேண்டும் என்கிறாயா? உன்னோட பக்க பலத்தை வந்து நான் சோதிக்கிறேன். இந்த தேர்வில் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா உனக்கு வெற்றி உறுதியா, தாராளமாக வந்து தேர்வை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டிருக்கான். சிவன் வந்து தன் கால் விரல்களை வந்து தரையில் வந்து ஒரு வட்டம் போட்டிருக்காரு. இந்த வட்டத்தை தூக்கி பார்க்கலாம் அப்படின்னு இருக்காரு. உடனே வந்து இந்த சலந்தரன் வந்து கலங்கவே இல்லையா, இது என்ன பிரமாதம், வட்டம் வந்து போட்டிருக்க இடத்துல பூமி வந்து அகழ்ந்தெடுத்து தன்னோட தலையில வச்சு கொண்டான். அந்த வட்டச்சக்கரம் வந்து வேகமாக சுழல ஆரம்பிச்சது. அப்போ வந்து ரெண்டு துண்டுகளாக கிழித்தெறிந்துட்டான் அந்த சலந்தரன். இறந்தும் போனான். இந்த சக்கரம் வந்து தன்னிடம் இருந்துச்சு அப்படின்னா எதிர்காலத்தில் பயன்படும் என்று உணர்ந்திருக்காரு இந்த திருமால். உணர்ந்து பரம்பொருள் பெரும்பொருள் அதெல்லாம் பெறுவதற்கு வேண்டி இந்த பூலோகத்தில் வீரச்செடிகள் நிறைந்த ஒரு இடத்துல வந்து லிங்க வடிவத்தில் இருப்பதாகவும் அங்கு வந்து பூஜை செஞ்சால் சக்கரம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சிவன் வந்து கூறியிருக்கார். தினமும் வந்து 1000 தாமரை மலர்களையும் லிங்க பூஜையும் வந்து செஞ்சிருக்காரு இந்த திருமால். ஒரு நாள் வந்து ஒரு பூ குறைஞ்சிருக்கு. திருமால் வந்து சற்றும் யோசிக்காமல் தன்னோட கண்களை வந்து மலராக கருதி அதை பிடுங்கி வந்து பூஜை அறையில வச்சு அவரோட பூஜையை வந்து மெச்சிய பரப்பொருள் சிவபெருமானுக்கு சக்தி வாய்ந்த அந்த சக்கரத்தை வந்து பரிசா அளிச்சிருக்காரு இந்த சிவபெருமான். இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சக்கரம் சங்கு இரண்டுமே வந்து ஒன்றுதான். சிவபெருமான் வந்து எப்படி வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம திருமாலிடம் வந்து இந்த சக்கரத்தையும் சங்கையும் கொடுத்தாரோ அதே அப்படிப்பட்ட அந்த விலை உயர்ந்த பொருள், அதாவது வந்து சிவனை வழிபடுற பக்தர்களுக்கு தெரியும் தன் சிவபெருமான் வந்து எவ்வளோ தூரம் கஷ்டத்தை கொடுக்குறாரோ அவ்வளோ தூரம் அவருடைய பக்தர்களுக்கு அவர் அவ்வளோ உண்மையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து இந்த சங்கு, இந்த வலம்புரி சங்கை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடுகள் செய்யும் போது, இந்த சங்குக்கென்று நீங்கள் தனியாக பூஜைகள் செய்யணும், பூஜை புனஸ்காரங்கள் இது எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து சிவனுடைய ஒரு நல்ல உங்களுக்கு சக்தி வந்து கிடைக்கும். சிவன் வந்து எப்பவும் எந்த இடத்துலையும் வந்து கைவிடவே மாட்டார். அவன் எப்படி வந்து ஒரு சிவபக்தனா இருந்து சிவன் சொன்ன விஷயத்த கொஞ்சம் கூட மனம் தளராமல் வந்து அவன் வந்து திருமாலை வந்து இந்த சாலந்தன் வந்து கொல்ல வரணும்னு சொல்லி நினைச்சானோ, அப்போ கூட வந்து திருமாலுக்கு தன்னுடைய அந்த பூஜை முறைகளும் சிவனுடைய அந்த மந்திரங்களும் தான் உதவுனதோ அதே போல தான் வந்து இதுவும் வலம்புரி சங்க நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடுகள் செய்யும் போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறும். இந்த வலம்புரி சங்குக்கு அவ்வளோ ஒரு மகிமைகள் உண்டு. சில வீடுகளில் இந்த சங்குகளை வந்து வீடுகளில் எடுத்து சங்கு ஓதுற பழக்கங்களும் உண்டு. சங்கு வீட்டில் வந்து சங்கு ஓதி வந்து சிலர் வந்து வழிபாடுகள் செய்வாங்க. அது வந்து குடும்பத்திற்கு ஏற்ப ஒவ்வொருவரும் செய்யலாம். இப்போ வந்து சிலர் வந்து எங்கள் வீடுகளெல்லாம் வந்து சங்கு வச்சு வழிபாடுகள் செய்கிறதுக்கு அனுமதிக்கும். சில வீடுகளில் சிவலிங்கம் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கே வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அது ஏன் அனுமதிக்க மாட்டாங்கன்னா, நம்ம முறைப்படி கரெக்டாக அதை வச்சு வழிபாடுகள் செய்யணும். அந்த மாதிரி வழிபாடுகள் நம்ம செய்ய தவறிட்டோம் அப்படின்னா வந்து முறைப்படி செய்ய நம்ம தவறிட்டோன்னா இதனால் வந்து பின்னாடி நிறைய பிரச்சனைகள் உண்டாயிடும். சிவபெருமான் வந்து எந்த அளவுக்கு நல்லது செய்கிறாரோ அந்தளவுக்கு வந்து அவர் கொடுக்கக்கூடிய கஷ்டங்களையும் தாங்குகிற மனப்பக்குவமும் நம்மளுக்கு வரணும். அதனால் வந்து இந்த வலம்புரி சங்கு நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறதுனால சிலர் வந்து கோவில்களில் மட்டும்தான் வச்சு வழிபாடுகள் செய்யணுமா, வீடுகளில் வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லியும் சில கேள்விகள் வரலாம். ஆனால் வீடுகள்லையும் வச்சு வழிபாடுகள் செய்யலாம். வழிபாடு செய்கிற குடும்பங்கள் வந்து இன்னமும் உண்டு. நீங்கள் வந்து இல்லை, எங்கள் வீடுகள்லாம் வந்து அனுமதி தரமாட்டாங்க அப்படின்னு இருக்கவங்க வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா,
உங்க வீடுகளில் வச்சு வழிபாடு செய்ய முடிஞ்சவங்க பண்ணுங்க, முடியாதவங்க வந்து கோவில்களில் இருக்க வலம்புரி சங்குகளை வச்சு வழிபாடுகள் செய்யலாம். ஆனால் இந்த வலம்புரி சங்கு வீட்டில் வச்சு வழிபாடுகள் செய்யலாம், அதனால எந்த ஒரு தவறும் கிடையாது. அதே போல் வந்து சிவலிங்கத்தை நம்ம எப்படி வந்து வழிபாடுகள் செய்வோமோ அதே மாதிரி தான் வந்து இந்த வலம்புரி சங்கையும் வந்து நாம் லிங்கமாக, அதாவது வந்து அதையும் ஒரு லிங்கமாக நம்ம பாவித்து சிவபெருமான முழு மனதோடு நினச்சி இந்த வலம்புரி சங்க வழிபாடுகள் செய்யலாம், பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே செய்யலாம். வலம்புரி சங்கு வச்சு வழிபாடு செய்கிறவங்களுக்கு அதனுடைய அருமைகள் புரியும். செய்ய முடியல, எங்கள் வீட்டில் அனுமதிக்கலை அப்படின்றவங்க விட்டுடலாம், அதனால ஒன்றும் தவறு கிடையாது. அவ்வளோதான் இந்த வலம்புரி சங்கு வச்சு நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறதுனால உள்ள நன்மைகள் பற்றி நாம் இப்போ பார்த்தோம். அவ்வளோதான் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.